விரைவு செய்திகள். வேலூர் மாவட்டத்தில் கடந்த 2004 வழங்கப்படாமல் இருந்த கரும்பு பயிர்களுக்கான நிலுவைத் தொகை தற்போது கரும்பு விவசாயிகளுக்கு பட்டுவாடா செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார். வேலூர் அமுண்டி கூட்டுறவு சர்க்கரை ஆலை நடப்பாண்டிற்கான கரும்பு அறவையை அவர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேலூர் மாவட்டத்தில் தற்போது 1099 ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக 225 ஏக்கரில் புதிதாக கரும்பு நடவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சத்துமிக்க சிறுதானியங்கள் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பிரச்சார இயக்கம் இன்று தொடங்கியது. சிறுதானிய உணவுகளின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு உணர்த்துதல் மற்றும் சிறுதானிய உணவுப் பொருட்களை அதிக அளவில் உற்பத்தி செய்தல் ஆகியவற்றுக்காக நாடு முழுவதும் பல்வேறு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசின் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் மூலம் சிறுதானியங்கள் 2020-21 என்ற திட்ட விளக்க பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் முன்னெடுக்கப்படுகின்ற இப்பிரச்சார பயணத்தை மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனப்பகுதியிலிருந்து 15 யானைகள் உத்தனப்பள்ளி பகுதியில் சுற்றி வருவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்தில் உள்ள பகுதிகளில் 200 யானைகள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் ஆண்டுதோறும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கர்நாடகா வனப்பகுதியிலிருந்து மேலும் கூடுதலாக 200 யானைகள் வந்து செல்வது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் இன்று உத்தனப்பள்ளி அஞ்சலகிரி கிராமங்களில் விளைநிலங்களை சேதப்படுத்திய 15 யானைகளை வனத்துறையினரால் வனப்பகுதிக்குள் விரட்டியடிக்கப்பட்டது. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் கோட்டைப்பட்டினம் தூத்துக்குடி மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவ்வாறு சிறையில் உள்ள 40 ஆறு படகுகளையும் மத்திய மாநில அரசுகள் மீட்டுத் தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவ சங்கம் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மார்கழி மாதம் நடத்தப்படும் ஆருத்ரா தரிசன விழாவை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான வரும் 29 தேரோட்டம் நடைபெறுகிறது. அன்று இரவு நடராஜருக்கு சிறப்பு அர்ச்சனையும் மறுநாள் 30 காலை மகாபிஷேகமும் நடைபெறவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த சுசீந்திரம் அருள்மிகு தானு மலையாய சுவாமி திருக்கோவிலில் மார்கழி மாத தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று முதல் 10 நடைபெறும் இவ்விழாவில் மக்கள் மார் சந்திப்பு, சிறப்பு பூஜைகள், சாமி பல்லக்கு மற்றும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா உள்ளிட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இறுதியாக வரும் 29 நடைபெறும் தேரோட்ட விழாவிற்காக மாவட்ட நிர்வாகம் உள்ளூர் விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளது.